ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் இலங்கை ராணுவம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து நாட்டை விடுவிப்பதற்கான உலக நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் கெஹல்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இன்று குண்டசாலையில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் 2015 நல்லாட்சி அரசாங்கத்திலேயே நாட்டின் ராணுவம் சர்வதேச மட்டத்தில் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். දෙදස් දාහතරට පෙර අපි රටවල්වල සහයෝගය 2010-11 වෙනකොට අපිට ඉතාමත්ම ශක්තිමත් තාත්වික හිටියා. ඒ වගේම තමයි සිකියුරිටි කවුන්සිල් එක ගත්තොත් අපි විශ්වාස කරනවා චීන රුසියාව අපිට සහයෝගය දෙන සෑම අවස්ථාවකම අපිට ඉන්නවා. ජෙනීවා මනිත උරුමේකල් පෙරවයි නාලේ ආරම්භමாக உள்ளது. இங்கு நாடுகளுடைய ஒத்துழைப்பு 2014 ஆண்டிற்கு முன்னரான காலப்பகுதியில் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தது. 2011 ஆண்டளவில் உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பு அதிக அளவில் காணப்பட்டது. அதேபோன்று பாதுகாப்பு சபையை எடுத்துக்கொண்டாலும் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய ஒத்துழைப்பு எமக்கு இருக்கும் என்று நம்புகின்றோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவ்விரு நாடுகளும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. மேலும் வெளிவாரியான விடயங்களை வெளிவாரியாக தீர்த்துக் கொள்ள வேண்டுமென முன்னணி நாடுகள் பலவும் முடிவெடுத்துள்ளன. இந்நிலையில் எமது துரதிருஷ்டவசமான நிலை, அதாவது 2015 ஜனவரியில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றதன் பின்னர் மங்கள சமர வீரர் 31 என்ற சரத்துக்கமைய எமது நாட்டை சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுத்தார். எமது நாட்டின் இராணுவம் தவறிழைத்துள்ளதாகவும் எனவே தண்டனை வழங்க வேண்டுமென்றும் கூறினார்கள். இந்த பிள்ளையான நிகழ்ச்சி நிரலிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். மேலும் சமூகத்தில் 60,000 வரையானவர்கள் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். சில சக்தி வாய்ந்த தரப்புகள் தங்களுடைய நாடுகளில் அதிகாரத்திற்காக இவ்வாறான விடயங்களை செய்திருக்கின்றார்கள். மேலும் இந்த விடயத்தில் சர்வதேச மட்டத்தில் உள்ள நண்பர்களுடன் கலந்துரையாடி ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். முடியுமான வரை உலக நாடுகளுடைய ஒத்துழைப்பை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். மங்கள சமர வீர திகாலை